வணக்கம் மக்களே, வெல்கம் டு புதுமை கைகள்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அம்மா வீட்டு ரவா லட்டு. அம்மா வீட்டுக்கு போயிருந்த அம்மாவுடைய ஸ்பெஷல் ரவா லட்டு தான், அதை நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ரவா லட்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. தீபாவளி வர்றதுனால ஈஸியான ஸ்வீட்டு. தீபாவளி ஸ்பெஷலாக முதல்ல அம்மா வீட்டு ரவா லட்டு செஞ்சு அசத்துங்க. இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ரவா வந்து நான் ஒரு 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். ரவா எத்தனை கப் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் சர்க்கரையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு சர்க்கரை வந்து, இப்போ நான் ரவா 3 கப் எடுத்துருக்கிறதுனால சர்க்கரை வந்து 3 கப் எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கணும். முந்திரி கொஞ்சம் நம்ம அதில் ஆட் பண்ணுறதுக்காக முந்திரி கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நெய் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரவையை வந்து நெய்யில் தான் போட்டு வறுக்க போகிறோம். அதனால் அதுக்கு தேவையான ஒரு 100 கிராம் நெய் நம்ம எடுத்துக்கிறோம். முந்திரி வந்து இது மாதிரி முழுசாக இருக்கும்பொழுது இதை கொஞ்சம் பொடிசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு. அதனால் முழு முந்திரியாக இருக்குது, நம்ம வறுத்து பொடி பண்ணி அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பிடிக்கிறதுக்கு, அந்த ரவா வந்து பிடிக்கிறதுக்காக பால் வந்து ஒரு 1/2 கப் நம்ம எடுத்துக்கிறோம். அது நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் பால். தேவையான பொருட்கள் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு நெய் எடுத்துக்கிறோம். நெய் எடுத்துட்டு கடாயில் ஊற்றி காஞ்ச பிறகு ரவையை போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் பொழுது ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஸ்டேஜ் வரும். இதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த சர்க்கரையை இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். சர்க்கரை ஆட் பண்ணும் பொழுது சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ரவையும் அந்த சர்க்கரையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா வறுக்கணும். இது சர்க்கரையும் அந்த ரவையும் நல்லா சேர்த்து வறுக்கணும். மொத்தமாக மிக்ஸ் ஆகிற வரலும் நல்லா நம்ம அதை வறுத்துகிட்டே இருக்கணும். விடாமல் வறுக்கணும். அடுப்பை வந்து எப்போயும் நம்ம ஸ்லோவாக தான் வச்சுருக்கணும். அப்புறம் இன்னும் இதுக்கு வந்து கொஞ்சம் நெய் நமக்கு பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் இந்த நேரத்தில் நெய் ஆட் பண்ணலாம். நெய் நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். நெய் இல்லைனாலும் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் எது இருந்தாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஊற்றும் போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காய் பொடி போடுறோம். எல்லா ஸ்வீட்டுக்கும் மோஸ்ட்லி வந்து நம்ம ஏலக்காய் பொடி தான் போடுவோம். அதனால் உங்களுக்கு விருப்பப்படுறவங்க அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஏலக்காய் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொடி பண்ணி போடும்பொழுது இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து காய வச்சு வச்சுருக்க பாலை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இது வந்து அப்புறம் பால் ஊற்றிட்ட பிறகு நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இறக்கிட்டு இது மொத்தமாக சேர்த்து நல்லா கலரி விடணும். கலரி விட்டுட்டு நமக்கு வந்து எந்த அளவு நமக்கு வேணுமோ அந்த அளவு நம்ம கரண்டி எடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சின்னதாக சின்ன சின்ன உருண்டையாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சட்னி கரண்டி மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதை ஒரு அளவாக நம்ம வச்சுக்கலாம். அந்த கரண்டியை எடுத்து நம்ம ரவா அந்த கலர்ன ரவையை அதில் எடுத்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடுக்கு கொஞ்சம் கடகடன் உருட்டிடணும். அதை உருட்ட ஆரம்பிக்கணும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து கொஞ்சம் முந்திரி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஏற்கனவே, முந்திரியை நம்ம என்ன பண்ணுறோம், பொடியாக நறுக்கி வச்சு அதை நம்ம இதில் எண்ணெய் இல்லைன்னா நெய்யில் வறுத்து இந்த ரவையில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். பொடி பண்ண அந்த முந்திரி வறுத்த முந்திரியை நம்ம இதில் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம பிடிக்க ஆரம்பிக்கிறோம். அது கை வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஏன்னா ரவை ரொம்ப நேரம் வறுத்தது ப்ளஸ் நம்ம சூடான பால் கொஞ்சம் அதில் ஊற்றுனதுனால கொஞ்சம் கை வந்து நமக்கு சூடாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரண்டியில் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கையில் பிடிக்க ஆரம்பிக்கலாம். பிடிச்சி இப்போ வந்து நான் வந்து 3 டம்ளர் எடுத்திருக்கேன் இல்லையா, 3 டம்ளர் ரவை 3 டம்ளர் சர்க்கரை போட்டதுனால இது கண்டிப்பாக இந்த சைஸ் நம்ம உருண்டை உருட்டும் பொழுது ஒரு 35 ரவா லட்டு நமக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும்.
நம்ம இதை உருட்ட ஆரம்பிக்கிறோம். உருட்டும் போது சில டைம் என்ன ஆகும்னா அந்த ரவை வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும், பிடிக்க முடியாத மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பால் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கும் பொழுது நல்ல ஒரு ஷேப்பாக உருண்டை உருட்டுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் மிக சுவையான இனிப்பான ரவா லட்டு. ஆஹா, நம்ம அம்மா வீட்டு ரவா லட்டு ரெடி. விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியத்துடன் வாழுங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் நம்பர் ஒன்னில் ரவா லட்டு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டுருங்க. அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் புதுமை காய்கள் ஸ்டீம். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே. மக்களே, மறக்காம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஷேரிங்கால நம்ம வாழ்க்கை இன்னும் சிறக்கும்.